இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, தாயம் திரு அவை புனித ஜோசப் வாஸ் அப்படி என்கிற புனிதருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் நம்முடைய இந்திய வம்சாவளியில் பிறந்த ஒரு புனிதர். இலங்கைக்கு இயேசுவினுடைய நற்செய்தியை அறிவிக்க சென்றவர். இலங்கையில் ஏற்கனவே கிறிஸ்தவம் வேரூன்றி இருந்த ஒரு காலத்தில் பிரிவினை சபையை சார்ந்தவர்கள் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை பிரிவினை சபைக்கு கொண்டு சென்ற அந்த ஒரு காலகட்டத்தில் இலங்கைக்கு சென்று கத்தோலிக்க கிறிஸ்தவத்தினுடைய உண்மைகளையும் அதனுடைய நிறைவையும் அவர்களுக்கு எடுத்து கூறி 60,000-க்கும் மேற்பட்ட பிரிவினை சபைக்கு சென்ற கிறிஸ்தவர்களை மறுபடியும் தாய் மதமான கத்தோலிக்க திருச்சபைக்கு கொண்டு வந்த மிகப்பெரிய ஒரு பணியை ஆற்றியவர் தான் இந்த தந்தை புனித ஜோசப் வாஸ். இவருடைய பரிந்துரையால் நாமும் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறை உண்மைகளை உணர்ந்து அந்த நிறைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து வாழ்கிற ஒரு நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாய் வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இந்த புனித ஜோசப் வாஸ் அவர்களுடைய பரிந்துரையால் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, நம்முடைய இந்த உலகத்தில் இன்றைக்கு ஒருவருடைய அந்தஸ்து அல்லது ஒருவருடைய அழகு அல்லது ஒருவருடைய வெளிப்புற தோற்றத்தை வைத்து தான் அவர் நல்லவரா கெட்டவரா என்று தீர்மானிக்கிற ஒரு நிலையில் இன்றைக்கு பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெளிப்புறம் அழகாக இருந்தால் அல்லது வெளிப்புறம் நேர்த்தியாக இருந்தால் வெளிப்புறம் கவர்ச்சிகரமாக இருந்தால் இன்றைக்கு அந்த மனிதருடைய அல்லது அந்த ஒரு பொருளுடைய தரமும் உயர்ந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்தான் இன்றைக்கு அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு விளம்பரம் நல்லா செய்துவிட்டால் அல்லது ஒரு அட்டைப்படம் நிறைவாக செய்துவிட்டால் அல்லது ஒரு பொருளினுடைய அந்த கவர் என்று சொல்லப்படுகிற வெளிப்புற தோற்றம் நிறைவாக இருந்தால் உள்ளே இருக்கிற பொருள் ரொம்பவும் நேர்த்தியானது குவாலிட்டியானது அப்படி நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் இறைவன் இன்றைக்கு ஒரு ஆழமான உண்மையை உங்களுக்கும் எனக்கும் எடுத்து தருகிறார். அன்புமிக்கவர்களே, மீட்பின் வரலாற்றில் அல்லது விவிலியத்தில் பார்க்கிற பொழுது பல இடங்களில் மனிதர்களுடைய பார்வையில் தாழ்வானவர்கள், மனிதர்களுடைய பார்வையில் ஏழ்மையானவர்கள், மனிதர்களுடைய பார்வையில் ஒதுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள், குரலற்றவர்கள், இவர்களைத்தான் விவிலியத்திலும் சரி மீட்பின் வரலாற்றிலும் சரி இறைவன் தேர்ந்தெடுத்து அவர்களை மற்றவர்கள் முன் உயர்த்தியதாக நம்ம பல இடங்களில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு செய்தியை தான் இன்றைக்கு சாமுவேல் முதல் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். இஸ்ரேலரின் முதல் அரசன் சவுல் தன்னுடைய கீழ்ப்படியாத ஒரு தனத்தால் ஆண்டவருடைய கோபத்திற்கு உள்ளாகி கடைசியில் அவனுடைய அந்த அருட்பொழிவினுடைய அருளை இழக்கிற ஒரு தருணத்தில் ஆண்டவர் இஸ்ரேலுக்கு ஒரு புதிய அரசனை அருட்பொழிவு செய்ய இறைவாக்கினர் சாமுவேலிடத்தில் கட்டளையிடுகிறார். ஈசாயி என்று சொல்லப்படுகிற பெத்லகேமை சார்ந்த ஒருவரிடத்தில் சாமுவேல் இறைவாக்கினர் அனுப்பப்படுகிறார். ஈசாயினுடைய மகன்கள் 7 பேரை பார்த்து இவரா இவரா அப்படி என்று உடல் வலிமையிலும் வசீகரத்திலும் அல்லது உயரத்திலும் அதிகமானவர்களை பார்த்து இவரை நான் அருட்பொழிவு செய்ய வேண்டுமா என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதர்கள் உருவத்தையும் வெளிப்புற தோற்றத்தையும் பார்க்கிறார்கள், நாமோ மனிதருடைய உள்ளத்தை பார்க்கிறோம் அப்படி என்று சொல்லி கடைசியில் கடைக்குட்டியாக இருந்த அந்த குடும்பத்தினுடைய ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவன் தாவீதை வரவழைத்து கடைசியில் ஒதுக்கப்பட்டதாக தவிர்க்கப்பட்டதாக கருதப்பட்ட அந்த சிறுவனைத்தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து சாமுவேல் இறைவாக்கினரை அருட்பொழிவு செய்ய சொன்னதாக இன்றைக்கு முதல் வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த எளிய சிறுவனைத்தான் கோலியாத்தை வீழ்த்தி இஸ்ரேல் மக்கள் முன்பாக அவனை உயர்த்தி இஸ்ரேலின் பேர் அரசனாக உயர்த்துகிற அளவுக்கு இறைவன் அந்த சிறுவனை தேர்ந்தெடுத்தார். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உறவுக்கும் இறைவன் சொல்லுகிற அழகான செய்தி, இந்த உலகத்தினுடைய பார்வையில் நாம் தாழ்ச்சி உள்ளவர்களாக இருந்தாலும் எளியவர்களாக இருந்தாலும் மண்ணுலகின் பார்வையில் செல்வமற்றவர்களாக இருந்தாலும் அல்லது அதிகாரத்தில் இல்லாமல் இருந்தாலும் இறைவன் பார்வையில் நீங்களும் நானும் உயர்த்த பெற்றவர்கள், இறைவனுடைய பார்வையில் மேன்மையானவர்கள். இறைவன் நம்மையும் தேர்ந்தெடுப்பார், நம்முடைய கரங்களையும் வலுப்பெறச் செய்வார், நம்மையும் நம்முடைய மக்கள் முன்பாக உயர்த்துவார் என்கிற அழகான ஆறுதல் செய்தியைத்தான் இந்த முதல் வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே ஆண்டவருடைய பார்வையில் அன்னை மரியாள் தாழ்ச்சியாக இருந்தாலும்
எளிமையானவர்களாக இருந்தாலும் மீட்பின் வரலாற்றில் இயேசுவின் தாயாக, இறைவனின் தாயாக, விண்ணக மன்னக அரசியாக உயர்த்தப்பட்டது போல இறைவன் உங்களையும் உயர்த்துவார் என்கிற ஆறுதல் செய்தியோடு இறை சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு அழகான வரத்திற்காக இன்றைக்கு மன்றாடி செவிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.